அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய மடலிலிருந்து இந்த நாட்களிலே வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்குரிய இறை வார்த்தையை கேட்போம், பயன்பெறுவோம். செல்வி அமளி பாத்திமா அவர்கள் இந்த இறை வார்த்தையை வாசிக்கின்றார்கள். கருத்தோடு கேட்போம். ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குவார் என்பதை முன்னறிந்துதான் மறைநூல் உன் வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது. ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர். திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளானவர்கள். ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது. சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்டது அல்ல, மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 111 தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திருமதி ரெக்ஸ்லின் அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை நாமும் சொல்வோம். திருப்பாடல் 111. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். 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 நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்தே உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 11 பிரிவு, பிரிவு 11 வாக்குகள் 15-26 முடிய. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயர் சபுலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு
வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயர் சொலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகின்றேன் என்று சொல்லுகின்றீர்களே, நான் பெயர் சபலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகின்றார்கள்? ஆகவே அவர்களே உங்களது கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலினால் பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீ ஆவி வறண்ட இடங்களிலே அலைந்து திரிந்து இளைப்பார இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும். திரும்பி வந்து அந்த வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னைவிட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும், வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு அவர் செய்தார். இது பவுலடிகளாருடைய கூற்று. ஆண்டவர் தன் ஆவியை நம் எல்லாருக்குமே கொடுத்திருக்கின்றார். அந்த ஆவியை நாம் எல்லாருமே வரமாய் கொடையாய் பரிசாய் பெற்றிருக்கின்றோம். அந்த ஆவியை பெற்றவர்கள் என்னையும் விட நல்ல பல வல்ல செயல்களை செய்வார்கள் என்று ஆண்டவர் உறுதியும் தந்திருக்கின்றார். இத்தகைய நல்ல மேலான ஆவியை நம்பிக்கையினால் யார் பெற்று அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தங்களது செயல்களை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் தங்களது வாழ்விலே நிறைந்த நன்மைகளை சமுதாயத்திற்கு செய்வார்கள் என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று ஏசையா தீர்க்கதரிசியினுடைய நூலிலிருந்து எடுத்து அதை கையாண்டு அதை சொன்னபோது லூக்கா நற்செய்தி 4 அதிகாரத்திலே நாம் படிக்க பார்க்கின்ற ஒரு செய்தி, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக அந்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றார், அபிஷேகத்தை பெற்றார். அந்த ஆவியானவர் யோர்தான் நதியிலே இவர் திருமுழுக்கு பெற்ற போது அவர் மீது புறா வடிவிலே வந்து தங்கினார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இத்தகைய நல்ல மேலான ஆவி என் மீது இருக்கின்றார், ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்திருக்கின்றார் என்று கூறுகின்ற அந்த ஏசையா தீர்க்கதரிசியினுடைய நூலை எடுத்து அவர் வாசிக்கின்ற பொழுது, அந்த ஆவி என்மேல் உள்ளது, அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அந்த வாக்கு கேட்ப நம்பிக்கை கொண்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையினால் தான் பெற்ற ஆவியை கொண்டு தீய ஆவிகளை விரட்டுகின்றார், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், இறந்தோரை கூட உயிர் பெற்றெழச் செய்கின்றார் என்று நாம் அவருடைய வாழ்விலே அறிய பார்க்கின்றோம். நம்பிக்கையினால் நாம் பெற்ற அந்த ஆவியின் துணை கொண்டு நம்மாலும் வல்ல நல்ல பல செயல்களை செய்ய முடியும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு நமக்கு ஒரு நல்ல மாதிரிகையாக அமைந்திருக்கின்றது. நாமும் அதே ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். அழியாத நீக்க முடியாத முத்திரையாக அந்த ஆவியானவர் திடப்படுத்துதல் அருட்சாதன பொழிவு வழியாக நம் எல்லார் மீதும் பொழியப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த ஆவியை பெற்ற நாம் நன்மைகளை செய்து சமுதாயத்திலே சாட்சிகளாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை உணர்ந்து
பயணிக்க முற்படுவோம், இறையருள் பெறுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.